இது விளம்பரம் அல்ல. பிரபாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சண்முக நதியின் அவல நிலை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாதது ஏன் என பொதுமக்கள் குமுறல். திண்டுக்கல் மாவட்டம் உலக பிரசித்தி பெற்ற பழனி சண்முக நதியானது தைப்பூசம், பங்குனி உத்தரம் மற்றும் இந்து மக்கள் கொண்டாடி மகிழக்கூடிய நாட்களில் பழனி செல்லும் அனைவரும் இந்த புனித ஆறான சண்முக நதியில் நீராடிவிட்டு பின்பு சாமி தரிசனம் செய்துவிட்டு பக்தியுடன் மன மகிழ்ச்சியுடன் செல்வது வழக்கம். ஆனால் தற்போது உள்ள சூழலில் பழனி சண்முக நதியில் கை கால்கள் கூட கழுவ முடியாத அளவிற்கு சண்முக நதி நீரின் மேல் ஆகாய தாமரை படர்ந்து பச்சை கம்பளம் விரித்தது போல் காட்சி அளிக்கிறது. இச்சூழலில் இந்த புனிதமான சண்முக நதியை ஆகாய தாமரையை அகற்றி புனித நதியாக மாற்ற முயற்சி எடுப்பார்களா இத்துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் வல்லுநர்கள்? அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி ஸ்ரீ பாலதண்டாயுதர்பாணி கோவிலின் புனிதத்தை கெடுக்கும் வண்ணம் ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி தூர்வாரி படித்துறை மற்றும் அடிப்படை வசதி செய்ய பொதுமக்களும் பல மாநில பக்தர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். பழனி செய்தியாளர் பாலமுருகன்.